श्री ललिता सहस्रनाम स्तोत्रम श्लोकम 45 இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நித்ய முக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஶ்ரயா நித்ய சுத்தா நித்ய புத்தா நிரவத்யா நிரந்தரா. இந்த ஸ்லோகத்துல 8 நாமாக்கள். நித்ய முக்தா, முக்தி அப்படின்னா விடுதலை. இந்த இடத்துல அம்பாளுக்கு பந்தம் அப்படிங்கிறது எப்போதுமே கிடையாது. ஏன்னா பந்தம் இருந்தா கட்டு உண்டு, கட்டு இருந்தா விடுதலை கிடையாது. எந்த வகையான பந்தமோ கட்டோ பற்றுதலோ இல்லாததுனால அம்பாளுக்கு எப்போவுமே முக்தி நிலைதான். அதே மாதிரி ஸ்ரத்தையா தன்னை தியானிக்கிற பக்தர்களுக்கும் முக்தியை தருபவள். நிர்விகாரா, எந்த விதமான மாற்றங்களும் இல்லாதவள். விகாரம் அப்படின்னா மாறுதல் என்கிற பொருள். புருஷன் என்பது பரம்பொருள். அதிலேந்து பிரிஞ்சு சிருஷ்டிக்காக வேறுபட்டது பிரகிருதி. இது இரண்டும் சேர்ந்ததுதான் ஜகத். அதிலேந்து மகத், அதற்கப்புறம்தான் புத்தி, அகங்காரம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு, பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் எல்லாமே தோன்றின. இது எல்லாமே மாறுதல்கள்னால தான் தோன்றின. இவற்றை எல்லாமே தோற்றுவிட்டது அம்பாள் தான். ஆனா அந்த அம்பாளுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை, அதனால மாற்றங்கள் இல்லாதவள். நிஷ்பிரபஞ்சா, கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவள். பிரபஞ்சம் அப்படின்னாலே கட்டுதல், நீட்டுதல், சேருதல் அப்படிங்கிற பொருள்கள் உண்டு. இது எதுவுமே அம்பாளுக்கு கிடையாது. ஒன்று பலவாகி பலப்பலவாக விரிவடையிறது தான். அது எப்படி நடக்கிறதுனா மாற்றங்கள்னால நடக்கிறது. அந்த மாற்றங்கள்லையும் கட்டுப்பாடுகள் உண்டு. அம்பாளுக்கு மாற்றங்களும் கிடையாது, கட்டுப்பாடுகளும் கிடையாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அதனால நிஷ்பிரபஞ்சா. நிராஶ்ரயா, எந்த விதமான ஆஶ்ரயமும் இல்லாதவள். எல்லாமும் எல்லாரும் அம்பாளை ஆஶ்ரயிக்க வேண்டும். ஆனா அம்பாள் எதையுமே ஆஶ்ரயிக்க வேண்டியதில்லை. அதனால நிராஶ்ரயா. நித்ய சுத்தா, எப்பொழுதும் தூய்மையானவள், புனிதமானவள். நித்ய புத்தா, சித்ரூபமானவள், எப்பொழுதும் அறிவுடன் திகழுபவள். நிரவத்யா, எந்த விதமான குற்றம் இல்லாதவள். அவத்யா அப்படின்னா அதை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். எதை சொல்லக்கூடாதுன்னா குற்றமான விஷயங்களை சொல்லக்கூடாது. குற்றம் இல்லாததுனால அம்பாள் நிரவத்யா. நிரந்தரா, அந்தரம் அப்படிங்கிற சொல்லுக்கு இடைவெளி, முடிவு, அவகாசம் அப்படிங்கிற பொருள். இது எதுவும் இல்லாததுனால அம்பாளுக்கு நிரந்தரா, என்றுமே முடிவு இல்லாமல் இடைவெளியே இல்லாமல் திகழுபவள். நித்தியமுக்தா, எப்பொழுதும் எந்த பந்தமும் இல்லாதவள். நிர்விகாரா, மாறுபாடுகள் இல்லாதவள். நிஷ்பிரபஞ்சா, பிரபஞ்சத்திற்கு கட்டுப்படாதவள். நிராஶ்ரயா, ஆஶ்ரயம் இல்லாதவள். நித்ய சுத்தா, எப்பொழுதும் சுத்தமாக இருப்பவள். நித்ய புத்தா, எப்பொழுதும் அறிவோடு திகழ்பவள். நிரவத்யா, குற்றம் ஒன்றும் இல்லாதவள். நிரந்தரா, இடைவெளி இல்லாமல் முடிவு இல்லாமல் விளங்குபவள். இது 45வது ஸ்லோகத்தோட அர்த்தம்.